விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. கள விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, வாக்குப்பதிவு மையங்கள்ல என்னென்ன ஏற்பாடுகள் துரித கதியில் நடைபெற்று வருகிறது, என்னென்ன அறிவுறுத்தல்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய சூழலில், தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பனைபுரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. வாக்கு சரியாக பதிவாகிறதா என்பதை சோதனை செய்யக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்களுடைய முன்னிலையில் அந்த வாக்குகள் என்பது போடப்பட்டு தற்போது அது வந்து சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி அந்த தொகுதியில் மொத்தம் 276 வாக்குப்பதிவு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 2,37,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தற்போது தயாராகிட்டாங்கன்னா, அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது இங்கு முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 220 மத்திய படை உட்பட மொத்தம் 2,600 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, திமுக, பாமக, நாம் தமிழர் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் வந்து இந்த தேர்தல் களத்தில் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பயன்படுத்தப்பட இருக்கிறது. இங்கே அதாவது இந்த தொகுதிக்குட்பட்ட 276 வாக்குச்சாவடி மையங்களும் பார்த்தீங்கன்னா முழுமையாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சரியாக காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. அவன் விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வீட்டில் கட்டிலுக்கடையில் பதுங்கிய கருநாக பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பந்தலூர் இன்கோ நகர் பகுதியில் உள்ள சுரேஷ் என்பவரது வீட்டில் கட்டிலுக்கடியில் கருநாகம் தஞ்சமடைந்ததைக் கண்டு வீட்டில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். தகவலறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி கருநாக பாம்பை லாவகமாக பிடித்தனர். அதன் பின்பு பிடிபட்ட பாம்பை அடர் வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். நவராத்திரியின் 5ஆம் நாளில் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வராகி அம்மனுக்கு தேங்காய்பூ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதியில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஆனி மாதம் கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 5ஆம் நாளில் தேங்காய்பூ அலங்காரத்தில் வராகி அம்மன் காட்சியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் லாரி புக்கிங் அலுவலகத்தில் ரோலிங் ஷட்டர் உடைந்து விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் ஆம்பூரில் உள்ள தனியார் லாரி புக்கிங் அலுவலகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஹேம்நாத் தனது அலுவலகத்தில் லாரியை நிறுத்த முயன்றபோது அலுவலக நுழைவாயிலில் இருந்து ரோலிங் ஷட்டர் மீது மோதியது. இதன் காரணமாக ஹேம்நாத் லாரியை நிறுத்திவிட்டு ஷட்டரை இறக்குவதற்காக மோட்டார் ஸ்விட்சை ஆன் செய்தார். அப்போது எதிர்பாராதமாக விதமாக ஷட்டர் முழுவதும் உடைந்து ஹேம்நாத் மற்றும் காவலாளி கலைமணி மீது விழுந்தது. இதில் ஹேம்நாத்திற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த காவலாளி கலைமணியை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பியில் உரசி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கேரளா நோக்கி வைக்கோல் ஏற்றிக்கொண்டு மினி லாரி சென்று கொண்டிருந்தது. அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி பார்த்திபனூர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மின்கம்பி உரசியதில் மினி லாரியில் இருந்த வைக்கோலில் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. டி
மளமளவென பிடித்திருந்த நிலையில் ஓட்டுநர் உடனடியாக லாரியை விட்டு இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மஞ்சள் நீராட்டு விழாவில் சிறுமிக்கு தாய்மாமன் சீராக 20 அடி நீளம் 40 கிலோ எடை கொண்ட ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டது. பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுப்பு பிரேமா தம்பதியின் மகள் சுபஸ்ரீக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது. அதற்கு அவரது தாய்மாமன்கள் முருகன், மாயவன், பாண்டியன், ஐயப்பன், சின்னதுரை ஆகியோர் இணைந்து 20 அடி நீள ரோஜா மாலையை JCB இயந்திரம் மூலம் கொண்டு வந்து அணிவித்தனர். மேலும் கேரள சண்டை மேளம் முழங்க 224 தட்டுகளில் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மாவட்டம் குற்றாலத்தில் பொது இடத்தில் மது அருந்திய சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் கண்டித்து அனுப்பி வைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குற்றால மீனருவிக்கு நண்பர்களுடன் வந்திருந்த சிலர் திறந்த வெளியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்த காவலர் ஒருவர் அவர்கள் குடிக்க வந்தீர்களா என்று கேட்டு கண்டித்ததுடன் கையில் வைத்திருந்த மதுவை கீழே கொட்ட வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெரிய நாயகி அம்மன் கோயிலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிடாய் வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேளங்குடி கிராமத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி அம்மன் தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்ட பின்னர் தேர் நிலையை விட்டு கிளம்பியது. அப்போது விவசாயம் செழிக்க வேண்டி பிடாரி அம்மனுக்கு கிடா வெட்டி வழியிட்டனர். தொடர்ந்து வீதிகள் தோறும் கிடாய்கள் வெட்டியபடி கிராம மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்றதுனால நாங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க இங்க வந்துருவோம். வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எங்க சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க கிடா வெட்டு திருவிழாவை ரொம்ப கிராண்டா ரொம்ப விமர்சையா நாங்க கொண்டாடுவோம். ஜாதி மதம் பாக்குறது இல்ல, எல்லாருக்கும் அழைப்பு விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு ஊரே ஒற்றுமையா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒற்றுமையா இந்த திருவிழாவை நாங்க நடத்துறோம். கல்விக்கு வறுமை ஒரு தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் திருச்சி இலுப்பூரைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி அண்மையில் நடந்த JEE தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். பழங்குடியினத்திற்கான அரசு பள்ளியில் படித்த ரோஹிணி அண்மையில் நடந்த JEE தேர்வில் பங்கேற்று 73.8 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றார். இவருக்கு திருச்சி NIT கல்லூரியில் வேதிப்பொறியியல் சீட் கிடைத்துள்ளது. அந்த மாணவியை ஊக்கப்படுத்தும் வகையில் மாணவியின் கல்விச் செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த எக்ஸாம் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தெரியுமே, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தெரியும். பாஸ் ஆகணும், இந்த இதில் பாஸ் ஆனோடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பா அம்மாவும் அனுமதி கொடுத்தாங்க, போய் எழுதணும். எக்ஸாம் எழுத போகும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான், பஸ் இல்லாத ஆட்டோ பிடிச்ச மாதிரி போகணும். கோயம்புத்தூரில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடிய கணவர் கைது செய்யப்பட்டார். ஒண்டிபுத்தூர் நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜுக்கு புஷ்பா என்ற மனைவியும், 9 வயதில் ஹரிணி, 3 வயதில் சிவானி என்ற 2 மகள்களும் இருந்தனர். கடந்த 6 மாதங்களாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தங்கராஜின் மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் சடலமாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக தங்கராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்த போது அவர் 3 பேரையும் தண்ணீர் தொட்டியில் தள்ளி கொலை செய்தது தெரிய வந்தது. மது குடிக்க பணம் தராததால் ஏற்பட்ட பிரச்சனையில் மனைவி மற்றும் 2 மகள்களை கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அரசு அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட பட்டாசு ஆலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு தயாரிக்கும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாதேவர்பட்டி கிராமத்தில் பொன்வாடசாமி என்பவர் அரசின் உரிய அனுமதியின்றி பட்டாசு ஆலை நடத்தி வருவதாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர், காவல்துறை அதிகாரிகள் அவரது ஆலையில் ஆய்வு செய்து வெடிமருந்துகள், பான்சிரக வெடிபொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் பொன்வாடசாமி குடும்பத்துடன் தலைமறைவான நிலையில் அவரை காவல்துறை